வேர்ல்டு சினிமா ஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவி ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சித்தி டூ சீரியலில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சித்தி டூ சீரியல் இப்போ நைட்டு 10 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகுது. 10 மணிக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் அச்சீவ் பண்ணி டைம் ஸ்லாட்டையும் பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி 9:30 மணிக்கு சித்தி டூ வந்தப்போ பெருசாக ரீச் ஆகலை, சீரியலில் நிறைய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. இப்போ 10 மணிக்கு வந்ததுலேருந்தே நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக குறைச்சிட்டு பாசிட்டிவான ட்ராக்கில் தான் சீரியலை கொண்டு போகிறாங்க. இந்த சீரியலில் இப்போ கவின் என்பவோட சீன்ஸ் தான் அதிகம். அவங்களோட போர்ஷனை தான் சீரியலில் டெய்லி எபிசோடில் மேக்ஸிமம் காட்டுறாங்க. ரீசெண்டாக தான் கவின் என்பவுக்கு இடையில சின்னதாக ஒரு விஷயத்தை மறைச்சிட்டதா சொல்லி சண்டை வந்து இப்போ தான் அதுவும் சரியாச்சு. அதுக்குள்ளேயே சித்தி டூ சீரியலில் இன்னொரு புது கேரக்டர் கொண்டு வந்திருக்கு. சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் நைட் 10 மணிக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலுமே சித்தி டூ டீம் புது கேரக்டர் சீரியலுக்குள்ள இப்ப கொண்டு வந்திருக்காங்க. சித்தி டூ சீரியல புதுசா என்ட்ரி கொடுக்க போறது வேற யாரும் இல்ல, இன்னொரு நந்தன். ஆல்ரெடி கவின்கிற கேரக்டர்ல ஹீரோவா நந்தன் தான் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அடிஷனலா நந்தனை இன்னொரு புது கேரக்டர்ல சீரியலுக்குள்ள கொண்டு வராங்க. டோட்டலாகவே நந்தனுக்கு சீரியலாக டபுள் ரோல், ரெண்டு கேரக்டரில் நந்தனை சித்தி டூ சீரியலில் கொண்டு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க டேரக்டரோட முடிவு தான். ப்ரொடியூசர் ராதிகா மேடம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டபுள் கேரக்டரில் நந்தனை கொண்டு வராங்க. ஆல்ரெடி கவின வெண்பாவ் பெங்களூர் போக போகிற மாதிரி சீன்ஸ் தான் இப்போ சித்தி டூ சீரியலில் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளேயே மல்லிகாவால் யாழ்னிக்கு வெண்பா பண்ணி கொடுத்த சத்தியம் கவினுக்கு தெரிஞ்சிருது. யாழ்னிக்கு சத்தியம் பண்ணதே தப்பு, அதை எங்கிட்ட சொல்லாமல் வெண்பா இன்னமும் மறைச்சிட்ருக்காளுன்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் இருக்காரு கவின். இந்த சூழ்நிலையில் தான் இன்னொரு நந்தனை சீரியலுக்குள்ள புது கேரக்டரை கொண்டு வராங்க. அதுவும் அந்த புது கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டரா இல்லை பாசிட்டிவான கேரக்டரான்னு தெரியல. பட் சீரியலோட ஸ்டோரியில் திருப்பமுனே வர மாதிரியான கேரக்டராக தான் அந்த நியூ என்ட்ரி இருக்கும். ஆல்ரெடி சித்தி டூ இப்போ ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு எதுக்கு நியூ கேரக்டரை சீரியலுக்குள்ளே கொண்டு வராங்க? அதுவும் நந்தனை டபுள் ரோலில் எதுக்கு கொண்டு வரணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இன்னும் சில பேர் ஆல்ரெடி கவின் கேரக்டருக்கு சீரியலை ஸ்டோரி நல்லா கொண்டு போகிறதில்ல, இதில் இன்னொரு புது கேரக்டர் வேறையான சோஷியல் மீடியாவில் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் சீரியல் ஃபேமஸ் ஆகணும், டிஆர்பியில் இன்னமும் அதிகமான ரேட்டிங் கிடைக்கணும், ஓவர ரிஸ்க் எடுக்கிறாங்க. எது எப்படி இப்போ சித்தி டூ போயிட்டு இருக்க ட்ராக் 10 மணியை பொறுத்த வரைக்குமே ஓகேவாக தான் இருக்கு. கவின் வெண்பா ஜோடிக்கு தேவையான பாப்புலாரிட்டியும் சோஷியல் மீடியாவிலிருந்து, ஸோ புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியும் சொதப்பிடுவாங்களோன்னு தோணுது. ஆல்ரெடி சீரியலை ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்டோரியை முழுக்க முழுக்க சாரதா கேரக்டரை பேஸ் பண்ணி ஸ்டோரி போகிற மாதிரி தான் கிரியேட் பண்ணாங்க. ராதிகா மேடம் வெளியே போனதுக்கு அப்புறமா கவின் வெண்பா பேஸ் பண்ணி பாசிட்டிவான ட்ராக்ல சீரியலை கொண்டு போனாங்க. ராதிகா மேடம் வெளியே போனப்பவே இனி சீரியல் கவின் வெண்பா யாழ்னியை பேஸ் பண்ணி தான் போக போகுதுன்னு சொன்னாங்க. பட் கவின் வெண்பாவுக்கு தான் சீரியலில் முக்கியத்துவம் இருக்கு, யாழ்னி கேரக்டருக்கு பெருசாக முக்கியத்துவம் இல்லை. அப்பப்போ அவங்களோட கேரக்டருக்கு ஸ்கோப் இருக்கும், பட் நிரந்தரமாக கவின் வெண்பாவுக்கு ஈக்குவலாக யாழ்னி கேரக்டருக்கு முக்கியத்துவம் இல்லை. சீரியலில் கவின் வெண்பா மட்டும்தான் முழுக்க முழுக்க இருக்காங்க, மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே தேவை இருந்தால் மட்டும்தான் அப்பப்போ வருது. மற்றபடி கவின் வெண்பா தான் சீரியலில் ஃபுல்லாக வராங்க. இது சில பேருக்கு சலிப்பை உண்டாக்குது. இருந்தாலுமே 10 மணிக்கு சித்தி டூ சீரியலில் டிஆர்பியில் அதிகமான ரேட்டிங்காக அச்சீவ் பண்ணுது. சித்தி டூ சீரியலில் புதுசாக வரப்போகிற கேரக்டரை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.